அரை கூடாதுன்னு கிடையாது. சிலது கஷ்டமாக இருக்கும், இந்த குரூஷியல் சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக முக்கியமாக போட்டு அதை பிரதிஷ்டை பண்ணி அதை உயிரேற்றி மெருகேற்றி வைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது ஒரு பொருள் உயிருக்குள் ஒரு பொருள், அந்த பொருள் வந்து பார்த்திங்கனாக்கா கைகண்ட பொருளாக இருக்க வேண்டும். அப்போது மெய் தீண்டா பொருள் அப்படின்னு அவங்க சுத்தமாக இருக்கணும். அவங்க வந்து எந்திரத்தை எழுதும் போது பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து விரதம் இருந்து பவித்திரமாக சில தேவதைகளை வேண்டி எழுதுகிற மந்திரம் இருக்குது, அது வந்து ரொம்ப பெரிய எந்திரங்கள். ஆனால் நம்ம வீட்டில் சாதாரணமாக போடுற எந்திரங்கள் இருக்குது. அப்போ நம்ம சுத்தமாக இருந்து நம்ம குளிச்சுட்டு எழுதினாலே போதுமான விஷயம் தான் அது, நம்ம நார்மலான எந்திரங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ வீட்டில் என்ன முக்கியமாக தேவை, நம்ம ஐஸ்வர்ய எந்திரங்கள் சொல்லுவாங்க, கோமதி சக்கரம் வச்சு பண்ணக்கூடிய ஒரு எந்திரம் இருக்குது. நான் அதை பற்றி லைட்டாக உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. இது வந்து பார்த்திங்கன்னா ஓங்காரத்தில் அடைக்கப்பட்ட ஒரு எந்திரம், நம்மளே சேர்ந்தோம். இதுமாதிரி ஒரு போர்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து உள்ள ப்ரௌனில் இருக்குது, நீங்கள் உள்ள வாய்ஸ் ஷீட் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நான் எமர்ஜென்சிக்காக நான் அப்படி எழுதியிருக்கேன். கோமதி சக்கரம் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. கோமதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறிவை தூண்டக்கூடியது, தீண்டக்கூடியது. அப்போது தீண்டுவதும் தூண்டுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் சோர்ந்து விழுக்கும் காலத்தில் தீண்டணும், ஓடுற நேரத்தில் தூண்டணும். ஏன்னா நீங்கள் கழிச்சு விடக்கூடாது. இந்த ரெண்டுமே இந்த எந்திரம் செய்யணும். இது வந்து ஓங்காரம். இப்போ ஓங்காரம் அப்படிங்கிறது அந்த ஓம் என்ற சொல் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல தாதற்கு நம்ம தலையில் தான் இருக்குது. எங்கே ஆரம்பிக்குது பாருங்களேன். இந்த ஓம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அழகாக ஒரு ஒரு சுழிச்சு இருக்கும். அப்படியே தலையில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து அப்படி ஓம் போட்டு அப்படி நிறுத்தியிருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓமோடைய அச்சது பார்த்திங்கன்னா உயிர் புள்ளிகள், எப்படி தமிழில் வந்து மெய்யெழுத்துகளுக்கு வந்து ஒரு பெரிய சக்தி உண்டோ அதேமாதிரி உயிர் புள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா மிக சக்தி உண்டு. உயிர் புள்ளிகள் என்னென்னா நம்ம வீட்டில் எல்லாம் கோலம் போடுவாங்க பெண்கள். அப்போ பார்த்திங்கன்னா புள்ளி வைப்பாங்க, அழகாக என்ன பண்ணுவாங்க, அப்படி ஒரு கோலம் போடுவாங்க, அழகான ஒரு கோலம் வந்துவிடும். அதேமாரி ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை பக்காவாக பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு கோலம் இருக்கிறது, அதுதான் ஓம், ஓங்காரம். அது எங்கே இருக்குது, நம்ம தலையில் இருக்குது. ஓம் என்பது பொதுவான ஒரு வார்த்தை, பொதுவான ஒரு எழுத்து, பொதுவான மனிதர்கள் எல்லாத்துக்குமே பொருந்தும். இவங்களுக்கு தான் கிடையாது. ஏன்னா தலையெழுத்து மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் தலை இருக்கும், அதில் எழுத்து இருக்கும். அதுக்கு முதல் எழுத்து தலை எழுத்து என்னன்னு கேட்டால் ஓம். அப்போ பாருங்கள் நான் சொல்லும் போது பாருங்க தான் நம்ம தலை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாக்கா இங்கே பாருங்களேன், அந்த ஒரு சுழற்சி இருக்குது, அதை அப்படியே பார்த்திங்கன்னா அப்படி கொண்டு வந்து அப்படி ஒரு எம்போஸ் கொடுத்து ஒரு எடுத்து போட்டால் எம். அப்போ எம் அப்படின் இருக்கா. அப்போ எங்கே ரீங்காங் ஆகுது, எங்கே வைப்ரேட் ஆகுது, எம் அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு ஒளி வட்டம் கொடுக்கணும் இல்லையா. அதான் பாருங்கள் நம்ம இந்த காது இருக்கு இல்லையா, இதுதான் அந்த சுழற்சி. இந்த காதோடைய ஒரு ரவுண்டு அப்போ இந்த இடத்துல போட்டு இந்த இடத்துல கனெக்ஷன் ஆகும். முதல் புள்ளி உயிர் புள்ளி. நீங்கள் ஓங்காரம் சொல்லும் போது ப்ளஸ்ஸு இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். அப்போ தலையெழுத்து அங்கே என்னாகும், தூண்டப்படும், தீண்டப்படும். அப்போது இங்கே பாருங்கள் இந்த ஓங்காரத்தை அப்படியே கொடுந்தீங்க, இந்த புள்ளி அப்படியே சேர்த்து கொண்டு வாங்க, அப்படியே போட்டுருந்தீங்கன்னா அப்படி வந்து அந்த சுழற்சி இந்த இது இந்த இது இருக்குது பார்த்திங்களா, அப்படி வந்து இங்கே வந்து இப்படி வரும். இப்படி வந்துட்டு அப்படியே தாவங்கட்ட வழியாக அப்படி வந்து அப்படி வந்து இங்கே ஒரு புள்ளி இருக்கும் மீசைக்கு மேலே, எல்லாத்துக்கும் ஒரு பள்ளம் இருக்கும். அப்படி இழுத்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் கனெக்ட் ஆகிறது, அதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எம். அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உயிர் புள்ளிகள் எல்லாமே ஸ்டார் மாதிரி மின்னணும்னா ஓ இந்த சவுண்டு. ஓகேங்களா. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பாருங்களேன், இது வந்து ஆகாயம், இது வந்து குவிஞ்சிருக்காது ஒரு கலசம் மாதிரி வச்சுக்கோங்க. இது பூமி, இந்த பாருங்கள் பூமியை வந்து குத்திட்டு நிற்குது. ஸோ ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ஸ்டார். மனிதனுடைய ஸ்டார் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்களேன். இந்த கண் ரெண்டு, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, தேடை, இந்த மூணையும் சேர்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்துடும். இந்த ரெண்டு பொட்டு ப்ளஸ் இந்த புள்ளி உயிர் புள்ளி சேர்த்திங்கன்னா இப்படி சேர்த்திங்கனாக்கா, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா இந்த ரெண்டு பொட்டு இந்த பொட்டு இது தவங்கட்டு இந்த இடத்துல ஒரு பொருள். அப்போ ரெண்டையும் சேர்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் வந்துடுதா. அடுத்து இது ரெண்டு கண் ப்ளஸ் தடை, அந்த ட்ரையாங்கிள் சேர்க்கணும். இது ரெண்டு கண் ப்ளஸ் தடை, இது இந்த சேர்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வந்துடும். அப்போது அந்த ட்ரையாங்கிளோட சத்து எங்கே இருக்குனாக்கா, இங்கே சத்து சத்தமாக சத்தமாகி ஒளி அலை ஒளி அலையாக ரூபம் என்றால் அவர்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். அதை தான் கடத்தி பொருளாக வேண்டும். அதான் இப்படிமாரி ஒரு போர்டு செஞ்சுக்கோங்க. இந்தமாதிரி ஃப்ரேம்லாம் போடுன்றதுலாம் அந்த செகண்டரி, நீங்கள் ஒரு போர்டிலேயே ஒன்றுக்கு ஒன்றில் போட்டு இந்த ஸ்டார் போட்டுக்கோங்க. இந்த கோமதி சக்கரம் அதை தூண்டும், அதான் தூண்டுவதை தீண்ட வேண்டும் சொல்லணும், இல்லைன்னா தீண்டுவதை தூண்ட வேண்டும் சொல்லுவாங்க. அப்போ இந்த எந்திரத்தை வீட்டில் போட்டு வச்சுன்னு கேட்டிங்கன்னா பணம் பொருள் சேரும், அமைதி நிலவும். காரணம் என்னென்னா கோமதி சக்கரம் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் வாங்கலாம், இல்லைன்னா ஆன்லைனில் வந்து அது என்ன சைஸ் வேணால் வைக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சைஸ் இருக்குது, இதோட இன்னும் சின்னதெலாம் இருக்குது, பெருசெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், எல்லாம் இதாக வேண்டும். நீங்கள் எல்லாம் வந்து விஷயத்தை இது வேணும் அது வேணும்னு கேட்குறீங்களே, அப்போ வா வா என்று வசீகரிக்க வேண்டும், வசியமாக வேண்டும், அவசியம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் விஷயம். அப்போ என்ன ஆகுது, வசி 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 வசி.
அப்போ தான் 1, 2, 3, 4, 5, 6 ஆறு. அப்போ 6 ஃபேஸ். ஒரு மனிதனுக்கு ஆறு முகம் என்பது மிகவும் முக்கியம். அப்போ ஆறு முகத்தையும் ஸ்டாராக பயன்படுத்தப்பட்ட ஆறு கோணம் தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஆகிடும். அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஆகிடும். அப்போ எத்தனை 1, 2, 3, 4, 5, 6 ட்ரையாங்கிள் ஆகிடுது. ஓகே, மொத்தம் என்ன போட்டோம், 2 ட்ரையாங்கிள்குள்ளார 6 அடக்கமாக இருக்கிறது. அங்கே ஆறுமுகம் அடக்கமாக இருக்கும். இந்த சக்கரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓங்காரத்தின் முழு உருவம், ரொம்ப சிம்பிள் பவர்ஃபுல், அவ்வளோதான். இந்த போர்டை நீங்கள் பூஜர்மலையை மாட்டிக்கலாம், ஹாலில் மாட்டிக்கலாம். ஹாலில் மாட்டினாக்கா நிறைய பேர் வருவாங்களே வைக்கலாமான்னு கேட்குறீங்க, வைக்கலாம். ஏன்னா இது அட்ராக்ஷனுக்கு உள்ளது, சரிங்களா. இது வந்து ப்ரௌனில் இருக்குது, நீங்கள் ஒயிட்லேயே போட்டுக்கலாம் சார்ட்டில். இதை ஃப்ரேம் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கண்ணாடி ரிஃப்ளெக்ட் பண்ணும், அகர்லிக்கில் தான் இருக்கக்கூடாது, சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஓங்காரம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சக்தியாக இருக்குது. அப்போ இதுதான் வசீகரத்துக்கான அட்ராக்ஷனுக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எண்ணிய காரியம் எண்ணியபடி நடக்க வேண்டியதுக்கான ஒரு சூப்பரான ஒரு மெத்தட். ஸோ இந்த எந்திரம் நம்மளே போட்டுக்கலாம். இது ப்ளூ ஸ்கெட்சில் போடுங்க, பிளாக்ல போடாதீங்க, சரிங்களா. கொஞ்சம் பார்த்துட்டு நேயர்கள், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எந்திரம் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓம் போட்டிருக்காரு, நான் சுற்றி வந்து வசி வசி அப்படின்ட்டுருக்கலாம் ஜி. ஆமாம், ஓகே, ரைட். ஸோ வசி வசி போதும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஜிய மந்திரம்னு கேட்டிங்கன்னா ஓம், அவ்வளோதான். அப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து பூஜை ரூமில் எப்படி வைக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ஹீட் எனர்ஜி இல்லைனா நீங்கள் தான் விளக்கு இதுக்கு முன்னாடி உட்காந்துக்கங்க. உள்ள விளக்கு எரிய விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ இதுக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க. ஒரு 3 அடி டிஸ்டன்ஸில் உட்காந்துட்டு இந்த ஓமை மட்டும் பார்த்துட்டு ஓம், இந்த மெடிடேஷன் ரெண்டுலையும் வச்சுக்கலாம். ஓம் 27 முறை உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா 108 சொன்னீங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி, ஓகேவா. இல்லை எனக்கு அவசரமாக போகிறேன் டெய்லி சொல்லணும் அப்படின்னா 27 முறை போதும், சரிங்களா. ஸோ இதை பார்த்து இந்த ஓமை பார்த்து ஓம் சொன்னாலே போதும். படம் பார்த்து எப்படி ஒருத்தவங்க கதை சொல்லுவாங்களோ அதேமாதிரி படத்தை மாதிரி உங்களுடைய வாழ்க்கை கதை சூப்பராக எழுதப்படும். எதை நினைக்கிறீங்களோ எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ரிதம், அதுதான் இந்த எந்திரத்தோட ஸ்பெஷல். நீங்களே போடலாம். இந்த கோமதி சக்கரத்தை அழகாக ஒட்டி வச்சுக்கோ அந்த கார்னரில். இது எந்த டைரெக்ஷன்லாம் வைக்கலாம்னு பிரச்சனை. டைரெக்ஷனாக இந்த சுடி சில பேருக்கு மேலே இருக்கணுமா கீழே இருக்குமானு கேட்குறீங்க. மேலே இருக்கிற மாதிரியே வைங்க. பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி இருக்கும், அதை சுற்றி அப்படி அப்படி இருக்கும் மேலே. அதாவது புள்ளி அப்படி சுற்றி அப்படி மேலே விட நின்றுடும். அந்த மேல் நோக்கி எல்லாத்தையும் வைங்க. எனக்கு என்னமா என்ன மேல் நோக்கி இருக்கலாம், சரிங்களா. ஸோ அப்போ மிக 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 முக்கியமான எந்திரம், ஒரு வீட்டில் அவசியம் இருக்க வேண்டிய மந்திரம், அந்த மந்தியை திறக்கும் எந்திரம். ஸோ அப்போது இதை சுழற்சி பார்த்தீங்கன்னா ஸ்டார் சுத்தன் ஒருத்தன் சொல்லுவாங்களே எல்லாம் இருக்குப்பா அவனுக்குன்னா நேரம் சரியில்லை அப்படின்னாக்கா நேரம் என்பது ஸ்டார். ஒரு குழந்தைக்கு பல் முளைக்காது சில சமையல் சில பேருக்கெலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அது எகிறு முட்டிக்கிட்டு வெறும் சதை மட்டும் வந்துட்டுருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நெல்லை வச்சு இப்போ கீறி விடுவாங்க. அப்படி கீறி விட்டால் லைட்டாக பிளட் வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த இது அந்த திறந்துடும், அழகாக வந்துடும். அதேமாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் சக்தி இருக்கும். அது சக்தி சில பேருக்கு லேட்டாகும், ஸ்டார் ஓப்பன் ஆகாது, நம்ம கீறி விடுற மாதிரி தான். சில மந்திரங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுணும், இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தூக்கி விட்டுறோம், இதை வைத்தால் எல்லாமே நலமாக வளமாக இருக்கும். செல்வ செழிப்பான எந்திரம் இந்த எந்திரம். நான் அடுத்த ஒரு எந்திரம் சொல்கிறேன், அது காப்பர்